இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரரும் சமூக நீதிக்காக போராடியவருமான பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களை நினைவு கூறுவோம். 1908 ஏப்ரல் மாதம் 5 பீகாரின் போஜ்பூரியில் ஜெகஜீவன் ராம் அவர்கள் பிறந்தார். அவர் அகில பாரதிய ரவிதாஸ் மகாசபா என்ற அமைப்பை கல்கத்தாவில் தொடங்கினார். அகில இந்திய தாழ்த்தப்பட்டவர்கள் அமைப்பானது தாழ்த்தப்பட்டவர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தும் பணியை செய்தது. விடுதலை போராட்டத்தில் ஜெகஜீவன் ராம் அவர்கள் மிக முக்கிய பங்கை ஆற்றினார். அவர் இளம் வயதான 28 பீகார் சட்டசபையில் நியமன உறுப்பினராக 1936 அவர் நியமிக்கப்பட்டார். 1937 காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. அந்த அமைச்சரவையில் கல்வி மற்றும் வளர்ச்சித்துறையின் நாடாளுமன்ற செயலாளராக ஜெகஜீவன் ராம் நியமிக்கப்பட்டார். எனினும் முழு அமைச்சரவையும் 1938 ராஜினாமா செய்தபோது இவரும் ராஜினாமா செய்து விலகினார். காந்திஜியால் கவரப்பட்ட ஜெகஜீவன் ராம் 1940 10 கைதுக்கு ஆளானார். அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற்றதும் சட்டமறுப்பு இயக்கத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக 1942 ஆகஸ்ட் 19 மீண்டும் கைது செய்யப்பட்டார். விடுதலை ஆனதும் இடைக்கால 1946 அமைந்த இடைக்கால அரசாங்கத்தில் மிக இளைய அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அரசியலமைப்பு சபை உறுப்பினராக ஜெகஜீவன் ராம் அரசியல் அமைப்பில் சமூக நீதியின் பங்கை உறுதி செய்தார். அடுத்த 30 ஜெகஜீவன் ராம் அமைச்சராக பல்வேறு இலாக்காக்களை கவனித்தார். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றபோது அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அந்த போர்தான் பங்களாதேஷ் என்கிற நாட்டை உருவாக்கியது. இந்தியாவில் பசுமை புரட்சியை உருவாக்கியதில் அவரது பங்கு உண்டு. இந்திய வேளாண்மையை நவீனமயப்படுத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. 2 அவரது மத்திய அரசாங்கத்தில் வேளாண் அமைச்சராக இருந்த காலங்கள் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன. அந்த தேசியவாதிக்கு வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியடிகளின் 2 மகனான மணிலால் காந்தியை நினைவு கூறுவோம். இதே ஏப்ரல் மாதம் 5 1956 மணிலால் காலமானார். பிரிட்டிஷ் இந்தியாவில் ராஜ்கோட்டில் 1892 அக்டோபர் 28 மணிலால் பிறந்தார். 1906 1914 வரை தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி ஏற்படுத்திய டால்ஸ்டாய் பண்ணையில் போனிக்ஸ் குடியிருப்பில் அவர் வாழ்ந்தார். இந்தியாவிற்கு வந்து சிறிது காலம் இருந்த பிறகு மீண்டும் இந்தியன் ஒப்பீனியன் என்கிற செய்தித்தாளின் அச்சு பொறுப்பில் உதவியாக இருக்க தென்னாப்பிரிக்காவிற்கு திரும்பினார். 1920 மணிலால் இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். காந்திஜியின் கருத்துக்களை உண்மையாக பின்பற்றி நடக்க மணிலால் முடிந்தவரை முயன்றார். எது பொருத்தமற்ற சட்டம் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த சட்டத்திற்கு எதிராக போராடி அவர் பலமுறை சிறை சென்றிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் தலைவர் நெல்சன் மண்டேலா ஒருமுறை மணிலாலை அகிம்சையின் நாகரிகமான ஆளுமை என்று நினைவு கூர்ந்தார். 1930 காந்தியடிகள் தண்டி நோக்கி உப்பு சத்தியாகிரகம் செய்தபோது அவர் தேர்ந்தெடுத்த முதல் 78 உறுப்பினர்களுள் மணிலாலும் ஒருவர். தண்டிக்கு பிறகு தர்சானா உப்பளத்தை நோக்கி நடந்த ஊர்வலத்தில் ஈடுபட்டதற்காக மணிலால் 10 சிறை தண்டனையை அனுபவித்தார். மணிலால் தான் காலமான 1956 வரை இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையின் ஆசிரியராக தொடர்ந்து விளங்கினார். அந்த மாபெரும் காந்தியவாதிக்கு வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நவாப் சிங் சவுகான் என்கிற விடுதலை போராட்ட வீரரையும் நினைவு கூறுவோம். அவர் 1981 ஏப்ரல் 5 காலமானார். காந்தியின் அழைப்பை ஏற்று 1930 நவாப் சிங் சவுகான் இந்திய விடுதலை இயக்கத்தில் இணைந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பல நடவடிக்கைகளில் அவர் பங்கேற்றார். உத்தரப்பிரதேசத்தின் அலிகாரில் 1909 டிசம்பர் 16 நவாப் சிங் பிறந்தார். பிரிட்டிஷாருக்கு எதிராக கோஷமிட்டதை அடுத்து அவர் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். 1940 அலிகார் கிராமவாசிகளுக்கு தலைமை தாங்கி சத்தியாகிரகம் நடத்தினார். அதனால் கைது செய்யப்பட்டு 3 வரை சிறைவாசம் அனுபவித்தார்.
விடுதலைக்கு பிறகு நவாப் சிங் அரசியலில் ஈடுபட்டார். நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் அவர் உறுப்பினராக இருந்தார். அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான மேம்பாட்டுக்காகவும் கிராமப்புற முன்னேற்றத்திற்காகவும் விவசாயத்துறையில் ஆராய்ச்சிகளுக்காகவும் கடுமையாக உழைத்தார். நவாப் சிங் ஹிந்துஸ்தானி கவிதை துறையிலும் அவர் பிரபலமாக அறியப்பட்டிருந்தார். கஞ்ச் என்கிற புனைப்பெயரில் அவர் கவிதைகளையும் எழுதினார். பிரிட்ஜ் இலக்கியம் கலை முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட்டார். அந்த மாபெரும் இந்தியருக்கு வணக்கத்தை செலுத்துவோம்.